ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தி மெண்டர் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27:11 நாம் வாசிக்கின்ற பொழுது, அது உணர்வுள்ள ஜனம் அல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார் என்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய தேவன் ஜனங்களை உண்டாக்கி தம்மை ஆராதிக்கும்படியாய் தம்மை வணங்கும்படியாய் அவர் பூமியிலே ஜனங்களை பழுகவும் பெருகவும் பண்ணினார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். தன்னை ஆராதிக்க அல்லது தன்னுடைய செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக அவருடைய சாயலை உடையவர்களாக காணப்பட வேண்டிய ஜனங்கள் உணர்வில்லாதிருந்தார்கள் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே ஆழமாய் வாசிக்கிறோம். இதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:10 நாம் வாசிக்கின்ற பொழுது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரையும் முன்னனையும் அறியும், சிறுவையிலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய ஜனங்களை பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய விசுவாசிகளை நாம் பார்க்கின்ற பொழுது, உணர்வில்லாத ஜனங்களாய் வாழுகிற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும். தேவனை ஆராதிக்கிறார்கள், ஆனால் செயல்படுகின்ற விதமோ தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகின்ற ஒரு நிலைப்பாடு, இருதயம் கடினப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும். ஆதி திருச்சபையிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டிருந்தார். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அன்பு நிறைந்ததாய், ஐக்கியம் நிறைந்ததாய், ஃபெலோஷிப் நிறைந்ததாய், தங்களுடையவர்களை தங்களுடையது என்றாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதாக காணப்பட்டது. ஆனால் இன்றைய திருச்சபையை நாம் பார்க்கின்ற போதோ ஒருவரை ஒருவர் பகைத்து ஒருவரை ஒருவர் பட்சித்து வாழுகின்ற ஒரு அனுபவத்தை சபைகளிலே நாம் பார்க்க முடியும். இதை குறித்து வேதம் சொல்லுகிறது, உணர்வில்லாதவர்கள் அன்பு நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டிய பரிசுத்த ஸ்தலத்திலே ஒருவேளை அவர்கள் அன்பில்லாதவர்களாக இருக்கிற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும். எனவேதான் கர்த்தருடைய ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னபோது, நான் உருவாக்கின என் ஜனங்கள் உணர்வில்லாத ஜனங்கள் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, இந்த இரவு ஒரு விசை நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நான் கர்த்தருக்கு பிரியமாய் எதை செய்தேன், அல்லது நான் ஆராதிக்கின்ற கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே ஐக்கியம் உடைய ஒரு நபராக காணப்படுகிறேனா, அல்லது என்னுடைய ஃபெல்லோஷிப் பரிசுத்தவான்களோடும் பரிசுத்தவாட்டிகளோடு கூட காணப்படுகிறதா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். நான் நம்முடைய ஒவ்வொரு நாள் செய்கைகளும் தேவனுக்கு ஒத்ததாய், அல்லது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னபடி அவருடைய செய்கையாய் நாம் மாறிவிடுகின்ற பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை கண்டு சந்தோஷப்படுவார், அவர் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இரவு வேளைக்காய் ஸ்தோத்திரம், வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மால் உருவாக்கப்பட்டு உம்முடைய சாயலாய் உம்முடைய செய்கையாய் இருக்க எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். உணர்வில்லாத இருதயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு நவமான புதிதான ஆண்டவரே இருதயத்தை நீ ஜனங்களுக்குள்ளே வைத்து அவர்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.